என் பெயர் வி பாக்கியலட்சுமி. நான் சோசியல் சயின்ஸ் டீச்சராக ஒய்எம்சிஏ ஃபோர்த் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன். மை குவாலிஃபிகேஷன் இஸ் எம்ஏஎம்எட். தற்போது நம் படிக்க இருக்கும் பாடம் சமூக அறிவியல் தொகுதி 1 பொருளியலை பற்றி பார்க்க போகிறோம். அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். அதனுடைய டிஸ்பிளே தான் அங்கே போட்டிருக்கு. நாட்டு வருமானத்தை எவ்வாறு கணக்கிடலாம் என்று மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், தனிப்பட்ட வருமானம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள், செலவினம், வருமானம், மதிப்பு கூட்டு முறை. ஜிடிபியின் வரையறை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். நாட்டு வருமானம் என்றால் என்ன? நாட்டு வருமானம் என்பது ஓர் நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். பொதுவாக நாட்டு வருமானத்தை மொத்த நாட்டு உற்பத்தி எனவும் கூறலாம். மொத்த நாட்டு உற்பத்தி ஈவு எனப்படுகிறது. நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் பின்வருமாறு. மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஓர் வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பணி பண்டங்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும். அதாவது சி என்பது நுகர்வோர், ஐ என்பது முதலீட்டாளர், ஜி என்பது அரசு செலவுகள், எக்ஸ்எம் ஏற்றுமதி இறக்குமதி, என்எஃப்ஐ வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. அது ஓர் ஆண்டில் உள்நாட்டில் புவியின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட காரணிகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படுற பொருள் பண்டம் ஆகியவற்றை குறிப்பதாகும். நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். நிகர நாட்டு உற்பத்தி இசைக்குவல் டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி. அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி இசைக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். தலா வருமானம். தலா வருமானம் என்பது தனிநபர் வருமானத்தை குறிக்கிறது. பிசிஏ என்றும் கூறலாம். தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுக்க கிடைக்கின்ற ஈவும் ஆகும். தலா வருமானம் இசைக்குவல்டு நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. செலவின முறை. அதாவது இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கின்ற அனைத்து இறுதி பண்டங்களின் பணிகளுக்கும் மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையாகும். அடுத்து வருமான முறை. பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கூறுகிறது. வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடும். வருமான வரி சிக்கல்ட்டு கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம். மதிப்பு கூட்டு முறை. அதாவது ஒரு பொருளுக்கு எவ்வாறு மதிப்பை சேர்க்கின்றனர். டீ என்று எடுத்துக்கொண்டோமானால் தேநீர். அதாவது தேநீர் தயாரிப்பதற்கு டீ தூள், பால், சர்க்கரை தேவை. பிறகு அது இறுதி பண்டமாக டீயாக மாறுகிறது. அப்ப இடைநிலை பண்டங்கள் என்று அழைக்கப்படுவது டீ தூள், பால், சர்க்கரை. பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. செல்வம் சமநற்ற முறையில் விநியோகம் செய்யப்படுவது தடுக்கப்படுகிறது. பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகிறது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு செய்வதற்கு பயன்படுகிறது. வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வதற்கும் உதவுகிறது. பொதுத்துறை பற்றி அனைவருக்கும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம், தொழில்கள், பணிகள் ஆகிய துறைகள் உள்ளன. முதன்மை துறை விவசாயம். அதாவது ஒவ்வொருவருக்கும் பசியை போக்கின்ற உணவை தயாரிப்பது வேளாண் துறை ஆகும். காடுகள் சார்ந்தது. அடுத்தது தொழிற்சாலைகள் சார்ந்தது. மீன்பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது. 2 துறை தொழில்துறை. தொழில்துறையை 2 துறை எனவும் அழைக்கலாம்.
மூலப்பொருட்களை மாற்றியமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இரும்பு மற்றும் எஃகு, ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல் மற்றும் பிற தொழில்கள் முக்கிய தொழில்களாகும். மூன்றாம் துறை பணிகள் துறை எனவும் அழைக்கப்படுகிறது. அது அரசு, அறிவியல், ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல்கள், தொழில்நுட்பம் போன்றவர்களாகும். விவசாய பண்டங்களது உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக விளங்குகிறது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். பொருளியல் அறிஞர் அமர்த்யா சென் கருத்துப்படி, பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும். பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டுமன்றி கவனம் செலுத்துகிறது. தரம் உயர்தல் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் கவனம் செலுத்தலாகும் என்று கூறுகிறது. ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பு. ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு ஓர் உந்துதல் வழங்கப்பட்டது. வேலைவாய்ப்பினை அதிகரித்து அதன் மூலம் வேலைவாய்ப்பு பற்றாக்குறையை நீக்க இவை வழிவகை செய்கிறது. புதிய பொருளாதார கொள்கை. 1990களில் ஆரம்பத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்திய பொருளாதார சீர்திருத்தம் பொதுவாக எல்பிஜி அல்லது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரியின் பிரதான குறிக்கோள் இந்திய பொருளாதாரம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களுடன் ஒப்பிடுவதற்கு உதவும் திறனுடன் கூடிய உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரத்தை உருவாக்குவது ஆகும். ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைய செய்தது. இந்தியாவின் ஜிடிபியின் வளர்ச்சி 2018-19 7.3% மற்றும் 2019-20 7.5% வளர்ச்சி விகிதம் என உலக வங்கி திட்டமிட்டுள்ளது. பன்னாட்டு நிறுவனத்தின் உலக பொருளாதாரத்தின்படி வங்கதேசத்திற்கு பிறகு இந்தியா உலகத்தில் 5வது இடத்தில் வளர்ந்து வருகின்ற நாடு எனவும் கூறுகிறது. அலகு 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். அதனுடைய ஸ்டில் போட்டிருக்கோம். உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன? உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். அடிப்படையில் உலகமயமாக்கல் சர்வதேசமயமாக்கல், தாராளமயமாக்கலை குறிக்கிறது. உலகமயமாக்கலின் வரலாறு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல். வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கவும் விரிவுபடுத்தவும் வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்களை உருவாக்கினார்கள். இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள் இருந்தன. தென்னிந்தியாவில் வர்த்தகம் சோழர் ஆதிக்கத்திலிருந்து பிறகு பல்லவர்கள் ஆதிக்கத்திற்கு மாறியது. ஆரம்பகால வர்த்தகர்கள் கலிங்கம், அந்த படம் நாங்கள் போட்டிருக்கோம், இந்திய தேசம், கலிங்கம், சுமேரியா, இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, மலையா போன்ற நாடுகளுடன் சீனாவுடனும் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக அந்த மேப் நாங்கள் காட்டியிருக்கோம். இந்த காலத்தில் இந்தியாவிற்கு பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் வந்தன. முக்கிய காரணம் வர்த்தக நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது. வாஸ்கோ டி காமாவால் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கடல்வழி இந்தியாவிற்கு வர ஊக்குவித்தது. அது நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்தியாவின் கடலோரம் மற்றும் கடல் வர்த்தகம் ஐரோப்பியர்களால் முற்றுரிமை பெற்றது. போர்ச்சுகீசியர் வாஸ்கோ டி காமா படமும், டச்சுக்காரர்கள் எவ்வாறு இந்தியாவிற்கு வந்து வணிகம் செய்தனர் என்ற படமும் அங்கே காட்டியிருக்கோம். ஸோ அடுத்து தகவல் தொழில்நுட்பம். சென்னை டைட்டில் பார்க்கில் அமைந்துள்ளது. இதன் தலைமையிடம் பெங்களூரில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் சோனி கார்பரேஷன், ஹவுலக் பேக்கர், டாடா குழுமம், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், நெட்டிவ், ப்ராக்டர் கேம்பில், சிட்டி குழுமம், பெப்சி நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம். எம்என்சியின் நன்மைகள். பன்னாட்டு நிறுவனங்கள்
குறைந்த விலையில் பொருட்களை தரமாகவும் மற்றும் பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் உற்பத்தி செய்கிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் விலைகளை குறைப்பதால் வாங்குவரின் திறன் அதிகரிக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது. அப்போ பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகளும் என்ன? பன்னாட்டு நிறுவனத்தின் முற்றுமை தயாரிப்புகளுக்கு வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். பன்னாட்டு நிறுவனங்களினால் சுற்றுச்சூழலில் தீங்கினை உருவாக்க வாய்ப்புள்ளது. ஒரு புரவலன் நாட்டின் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனத்தில் அறிமுகம் சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களையும் அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை திருப்பிக் கொள்வதற்கும் முனைவர். உலக வர்த்தக அமைப்பு, அதாவது WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், 1994 ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை அமைப்பதற்கு காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த அமைப்பை அமல்படுத்திட உடன்படிக்கை ஏற்று 104 நாடுகள் கையெழுத்திட்டது. WTO உடன்படிக்கை ஜனவரி 1, 1995 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதில் தற்போது 164 நாடுகள் உறுப்பினராக உள்ளது. WTO 5 வகையான மானியங்களை குறிப்பிடுகிறது. பண மானியம், கடன் வழங்குதல், வரி சலுகை, கடன் உத்தரவாதங்கள், அரசு கொள்முதல் கொள்கைகள், பங்கு கொள்முதல்கள், சந்தை பங்குகளை விட ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை அதிகமாக இருத்தல், இவை அனைத்தும் மானியங்கள் என அழைக்கப்படுகிறது. WTOவின் குறிக்கோள்கள்: அயல் நாட்டின் வாணிபத்திற்கு விதிகள், உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருத்தல், முடிவெடுக்கும் செயல்களின் வெளிப்பாட்டின் தன்மையை அதிகரித்தல், முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரித்தல். G7 நாடுகள். நன்றி, வணக்கம்.